வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தூபம் போடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி அதிகமான பேர் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகப்படியாக இருக்கிற காரணத்தினால அவங்க கோயில் மற்றும் பல்வேறு விதமான பரிகாரங்களை செஞ்சு அவங்களுடைய பணத்தை இழக்க, பணம் மட்டும் இல்லாமல் பணமும் விரயமாகுது, மற்றும் தேவையில்லாத நபர் எடுத்தும் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை தான் நம்ம வீடியோவில் நம்ம சேனல் சார்பாக நான் அவங்களுக்கு பதிவிடுறேன். இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வாரத்துக்கு இருமுறை தினந்தோறும் தூபம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் போட்டாலும் உங்களுடைய வீடு வந்து சுபிட்சமாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும், எந்த ஒரு எதிர்மறையான ஆற்றல்களும் உங்கள் வீட்டில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்படி முடியாதவங்க தினந்தோறும் வாரம் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் 6 மணிக்கு மேலே, மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் தூபம் போடணும். அந்த மாதிரி தூபம் போடும்போது தூபத்தோட இந்த மாதிரியான பொடியை செஞ்சு போடுறது ரொம்ப விசேஷம். சாதாரணமாக சாம்பிராணி போடுவோம், அந்த சாம்பிராணி போடுறதுக்கு பதிலாக என்னென்ன மாதிரியான பொடிகளை செஞ்சு நம்ம வந்து தூபம் போட்டால் இந்த கெட்ட சக்திகள் தீய சக்திகளெல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரோட்லேருந்து நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பலவிதமான விஷயங்களை நம்ம கடந்து தான் வரோம். சாதாரணமாக ஒருத்தங்க எச்ச துப்புறாங்க, அந்த எச்சியில் நம்ம தாண்டுறோம். கழிப்பு கழிச்சிருப்பாங்க, அதை தாண்டி போகிறோம். 3 சந்து தாண்டி போகிறோம். முச்சந்தி மற்றும் 4 சந்துகளில் செய்யப்பட்ட பரிகாரங்கள்லேருந்து நம்ம கால் கடந்து வருது. அப்படி நம்ம வீட்டுக்கு வரும்போது டைரெக்டாக நம்ம கை கால்களை கழுவிட்டு வரமாட்டோம், அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வருவோம். இதனால் நமக்குண்டான எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம வீட்டிலையும் தொடரும். அதனால தான் அன்றைக்கு முன்னோர்கள் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது வெளியில் ஒரு கப்பில் தண்ணி இருக்கும், கை கால்களை அலம்பிட்டு தான் தலைமையிலே 3 முறை தண்ணி தெளித்து தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. இப்படி செய்யும் போது நம்ம எந்த விதமான விஷயங்களையும் தாண்டி வந்திருந்தாலும் அது வெளியிலேயே நின்றுடும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம காலப்போக்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டதுனால தான் நமக்கு இன்றைக்கி உடல் ரீதியான பிரச்சனைகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்குது. இதனால் வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சரவுகளாக நிறைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவங்க வாரத்துக்கு 2 முறை நான் சொன்ன கிழமையில் சரியான நேரத்தில், நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் இந்த தூபத்தை போடலாம். தூபத்தை போடும்போது இதற்கான பொடிகளை என்னென்ன செஞ்சு போடணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல்ல பைரவருக்கு உகந்ததான வெண்கடுகு, அதை கொஞ்சம் எடுத்துக்கணும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மருதாணி விதை அல்லது மருதாணி பவுடரை கூட எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அருகம்புல், அருகம்புல்லோட பொடி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வில்வத்தோட பொடி, சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது, வில்வப்பொடி மற்றும் துளசி பொடி. அதோடு சேர்த்து சாம்பிராணியும் சேர்த்து நீங்கள் தூபம் போடும்போது உங்கள் வீட்டில் இந்த புகை தூபம் பரவும் போது பார்த்திங்கன்னா எல்லா விதமான தீய சக்திகளையும் எதிரியான சக்திகளும் விலகி ஓடுறத நீங்களே கண்கூடால பார்ப்பீங்க. உங்கள் வீட்டில் எப்போவுமே அமைதி நிலைவும் மற்றும் துர்சக்திகள், துர் ஆத்மாக்கள் மற்றும் கெட்ட சக்திகள் ஊடுருவாமல் தடுக்கப்படும், மற்றும் வீட்டில் எப்போவுமே வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தான் நம்ம அன்றாடம் நம்ம வந்து செஞ்சிட்ருந்தோம். காலப்போக்கலால் இதை மறந்துட்டதுனால சோம்பேறித்தனத்தினாலையும் இன்றைக்கி அதிகப்படியான பிரச்சனைகளை உள்ளாயிருக்கிறீங்க. தவறாமல் இந்த பதிவு பார்த்து பயனடைவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை பயன்படுத்தி நீங்களே அனுபவித்து உணரணும் அப்படின்றது தான் நம்முடைய சேனலோட விருப்பம். ஆகியோர் நண்பர்களே, இந்த வீடியோவை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதில் பலவிதமான சூட்சமங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா விதமான பொடிகளையும் அரைத்து நீங்கள் வீட்டிலேயே தூபம் போட்டு வந்தாலே போதும், அப்பேற்பட்ட ஒரு மகத்தான மாற்றமும் ஏற்படும். இதனால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. நன்றிகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்முடைய சேனலில் அதிகமாக வர இருக்கிறதுனால நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, நன்றி. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும்,
அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.